ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஸ்கிரீம். வெளியூர் ஆன்சர் கீ நீ காலையில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதில் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்துடுச்சு. ஆக்சுவலாக 6 நாளுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 6 நாளுக்குள்ளே வரல. இன்றைக்கி திங்கக்கிழமை லேட்டாக வந்திருக்குது. இப்போது நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ ரெண்டையும் நான் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்குரிய ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுதான் மெஜாரிட்டி பீப்புள். இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதோடய பிடிஎஃப் நான் கீழே வந்து லிங்காகவும் வைக்கிறேன். அதே மாதிரி டெலிகிராம் சேனல், நம்மளுடைய சென்னை ஐஸ்கிரீம் டெலிகிராம் சேனலையும் நான் அனுப்புகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் காமனான கொஸ்டின், இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு டவுட் கிடையாது. ஓகே, அரவிந்தோ கோஷ் இதெல்லாம் ஓகே தான். இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து பி தான் சொல்லியிருந்தோம், இதெல்லாம் ஆன்சர் வந்து பி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாரம்பரிய சிறு தொழில்கள், அந்த கொஸ்டின். ஓகே, இந்தியாவின் பாரம்பரிய சிறு தொழில்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஆப்ஷன் ஏ. இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருந்தது. அதுக்கப்புறம் 5-year பிளான் பாருங்களேன், இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க, பாம்பே கொடுத்துருக்காங்க. பி அதுவும் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து சரி, ஏ வந்து ராங் சொல்கிறாங்க, ஆனால் பி வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். மேபி இது குறித்து நம்ம கிளைம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்கிறேன். அடுத்து இதுக்கு ஆன்சர் ஏ தான், இது ஈஸியானது தான், இது நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம். இதுவும் ஆன்சர் வந்து டி தான். ஓகேங்களா? இதெல்லாம் நார்மலான ஒரு கொஸ்டின், சர்க்காரிய கமிஷன். ஓகேங்களா? இதை சஞ்சீர் வெட்டி இதெல்லாம் ஓகே தான். முக்கியமான நம்மளுடைய கொஸ்டின்ஸ்னால் ஹரப்பா, இது வந்து ஆல் சிட்டிஸ் ஆர் அர்பன். ஓகேதா? இந்த கொஸ்டின் டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டிஸ் இந்திரா. ஓகேங்களா? அவங்க அஃபிஷியல் ஆன்சருக்கு கொடுத்துருக்குது இந்திரா, ருத்ரா கிடையாது, இந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குப்தா காயின்ஸ், இதெல்லாம் ஈஸி தான். ஓகேங்களா? அப்படி நேராக வந்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. எஸ், எம்எஸ்டபிள்யூ. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி கொடுத்துருக்காங்க, டெல்லி கொடுத்துருக்காங்க, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின்ஸில். அடுத்து ஏக்கலைவா. எஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த துபாயில் இருக்கக்கூடிய ரெயின். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எஸ், இந்த மேக்ஸமுக்கு ஆன்சர் டி, டெல்லி. அடுத்து ககன்நாட். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 22க்கு வந்து சி, சென்னை. இதுக்கு வந்து சி. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேங்களா? பிளாக்கு ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏக்லைவா கொஸ்டின், அது கொஞ்சம் பெரிய அளவுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பில்ஸ் தான் கன்ஃபார்ம். அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மேற்படி இதெல்லாம் வந்து நார்மலான கொஸ்டின் தான், ஈஸியானது தான். முஸ்லீம் லீக்கு மேக்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து டவுட்டாக இருந்தது, அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நார்மலான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. கன்ஃபியூஷன்ஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நார்மல். எஸ், இதுக்கு சில பேர் சொல்லியிருந்தாங்க -2 தான் கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஆன்சருக்கு -2 தான் கொடுத்துருந்தோம், -2. அடுத்து எஸ் இந்த கொஸ்டின் √3. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு இந்த பிட்வீன் கொஸ்டின் கேட்டதாங்க, √3 ரொம்ப முக்கியமான கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருந்தது. அடுத்து விடி சவார்கர், இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தலாம். எஸ், விவேகானந்தா கொஸ்டின் கேட்டலாம், விவேகானந்தா கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, பாம்பே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டு தான். நம்ம வந்து ப்ரூஃபோடையே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய சோர்ஸ் வீடியோஸில். ஓகேங்களா? அடுத்து டேக்ஸ் ரெவன்யூ, இதெல்லாம் நார்மலான கொஸ்டின்ஸ் தான். பிபிஎஸ்பி, ஃபினான்ஸ் கமிஷன், மோகன் சந்திரஹரப்போ. எஸ், இந்த கொஸ்டின் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் அட்டாக்டு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சுந்தர்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்காலுடைய சுந்தர்பன் ஏரியா. பில்ஸ், ஓகே, ஏக்கலைவா கொஸ்டின் பில்ஸ் தான், இது கன்ஃபார்மாக நம்ம சொன்னது தான், பில்ஸ் தான். இதெல்லாம் நார்மல் தான், கர்நாடகா. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் சின்னங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க, சென்னை. இந்தியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட், சைனா கொடுத்துருந்தாங்க, சென்னை கொடுத்துருக்காங்க ஆன்சர் சி. செல்ஃப் அவார்டு, இதெல்லாம் நார்மலான கொஸ்டின். எஸ், இந்த பெர்பண்டிக், இதுக்கு வந்து பாருங்கள் பெர்பண்டிக்குலர் கொடுத்துருக்காங்க. நிறைய சொன்னது வந்து நானே ஆன்சர் கீ போடும்போது சொல்லியிருந்தேன், பேரல் அப்படி இல்லைனா பெர்பெண்டிகுலர் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடிப்படையில் ஆன்சர் கீ வந்து பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க, 72. ஓகேங்களா? ரைட், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸில் இதெல்லாம் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஇடபிள்யூ, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் நார்மலான கொஸ்டின்ஸ் தான். 21, இதெல்லாம் நார்மலான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? எஸ், முதுகுறவை, இதெல்லாம் நம்ம சோர்ஸோட பக்காவாக ஒரு சில சொன்னதான் சொன்னோம், அதெல்லாம் பெரிய அளவு கன்ஃபியூஸ் கிடையாது. அடுத்து பாருங்கள் துவை வேட்டி, சோர்ஸ் சொன்னது துவை வேட்டி தான் வந்திருக்குது, பழங்கால இலக்கியத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து எஸ், இதுக்கு 11. ஓகேங்களா? அந்த டைஸ் கணக்குக்கு 11 ஆன்சர், 11. ஓகே, ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜிஎஸ்ஸோடைய ஆன்சர் கீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் நிறைய. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மேபி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எல்லாமே கொடுக்கலாம், பார்க்கலாம். ஓகே, நான் எப்பவுமே வீடியோஸில் போடலாம். ஓகே, ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருந்ததில்ல. இதுவும் பாருங்கள் 6 hours கொடுத்துருக்காங்க,
சிக்ஸ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா, 6.1/2 கொடுக்கல, 6 hours கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழை பொறுத்தவரைக்கும் உருவமை இதை போல தொடர்ந்தான், உருவமை கொடுத்துருக்காங்க. யார் எதை சொன்னாலும் கேட்பவர், இதெல்லாம் நார்மலான கொஸ்டின் தான். இது தமிழில் சின்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம், 2 seconds தான். ஓகேங்களா, மேற்படி தமிழில் பெரிய அளவுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, சிம்பிளாக தான் இருந்தது. எஸ் இந்த கொஸ்டின் முரணி உடன்பட்டு, ஓகேங்களா, முரண் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள், குமரிதப்பட்ட ராமேஸ்வரம், இது ராமேஸ்வரம் கோயிலப்பா, நாயக்கர் சிலை, நாயக்கர் சிலையும் ராமேஸ்வரம், புலனிடை மூழ்கி, பேரறிஞர் அண்ணா, குப்பரைகண்டம், கற்றாழை, ஓகே, ஆலவாய், மதுரை, இதெல்லாம் ஈஸியானது தான். பாவலர் மணி, ஓகே, தமிழில் பெரிய அளவு கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய அளவுக்கு இது வரைக்கும் வரதா எதுவுமே. ஓகேங்களா, உலக்கை மாறி மாறி இடிக்கும் மோசை கும்பகர்ணன், நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், மெய்ப்படிமோம் இது புக் சோர்ஸ் சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிதவல் தலைப்பலகை அப்படிங்கிறது மீனிங், இந்த பிரித்தெழுதுகளில் ஒரு 2-3 கொஸ்டின் டவுட் வந்தது, அதை பார்க்கலாம். கீர்த்தனை என்பது சிற்றிலக்கியம், சரிங்களா, பக்தி இலக்கியம்னு சொல்லக்கூடாது, சிற்றிலக்கியம் 2-4 சொல்லுவாங்க. எப்போ தென்மாங்கு, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்து, தேன் கூட்டல் பாங்கு சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக. ஓகேங்களா, தேன் கூட்டல் பாங்குன்னு சொல்லிட்டாங்க, ரைட், ஓகே, என்ன கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அடுத்தடுத்து க்ளைம் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும், ஓகேங்களா, என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி அடுத்து ஒரிஜினல் லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சருக்குதான் என்ன மாத்துறாங்க சொல்லிட்டு, சரிங்களா. நான் திடலில் ஓடினேன், ரைட், தெம்மாங்கு, இதெல்லாம் வெண்மை வண்ணப்பெயர், இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அது அஞ்சில் ஓதி, அதை பிரித்து எழுதும்போது அம்சில ஓதி, ஓகேங்களா, இதுதான். அடுத்து ஊன் பொதிய விதா, ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம ஊன் கூட்டல் புதிய கூட்டல் விதா சொல்லியிருந்தோம், ஆனால் பதிய அவிதா, இது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. மேற்படி எல்லா கொஸ்டின்ஸுமே பக்காவாக ஆன்சருக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்குது, சரிங்களா. ஒரு சில இது குறித்து மேலும் ஏதாவது டவுட்டடான கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின்ஸை தான் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொஸ்டின் சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்த நாட்களில் நான் உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம், ஓகேங்களா, ரைட். இப்போ இது 2 PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் வச்சுருக்கிறேன், அது போக உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலையும் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா, தேங்க்யூ.